இந்த வீட்டு மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்குது உங்கள் எம்பி பர்மோட்டர்ஸ் கார்த்திக். நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைஞ்சுக்குன்னு நம்ம ஸ்டார்ட் அப் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வீரப்பாணி பிரிவு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி வீரப்பாணி பிரிவுல இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த ஏரியா பேர் சொன்னா கண்டிப்பா யாருக்குமே தெரியாம இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஏரியாவில் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் சரி எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சரி வீட்டவே ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் அமைஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 25 அடி ரோடு ஃபேஸவோ 50 அடி நீளமாவோ, அதாவது பார்த்திங்கன்னா 2.88 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. ரெண்டு வீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு 50 சைட்டில் எடுத்து அதை வந்து ரெண்டாக பிரித்து நம்மளுக்கு வந்து ரெண்டு வீடாக கட்டி தந்துருக்காங்க. பக்கத்தில் பக்கத்துலன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு நமக்கு சேல்ஸ் இருக்குங்க. இப்போ பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீடோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் கிரே இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை ஒரு சூப்பரான லுக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஃப்ரண்ட் பால்கனியில் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்து அதில் நம்மளுக்கு பர்கா டிசைனில் கொடுத்து வீட்டவே ரொம்ப நமக்கு பிரகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக சூப்பரான சிஎன்சி டெசக்கெட் பட்டாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வீடோட போர்டிகோ. அளவு 16:11. ஃப்ளோருக்குள்ளே எவ்ரிடி பால்கனி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதாவது இந்த வீடோட ஜெகமோடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் சம் போர்வெல் ரெண்டு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்க்கும் வந்து சென்டரில் எல்லாமே வந்து சூப்பரான ஸ்பாட்லைட்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோ அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீடோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்திங்கன்னா 20:17. இந்த லிவிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்க 4 இன்ச்னா 2x4 ஹெவியான க்ளோசி ஃபென்ஸில் செராமடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுப்படுத்திருக்கு இவங்க கொடுத்துருக்க ஹைரூப் சீலிங்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஜெட்ஸன் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பாட்லெஸ் ஸ்டிப்ளர் நிறைய பயன்படுத்தி ஃபால்சிலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ரூஃப் லெவலாக நம்மளுக்கு வந்து பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் வீட்டுக்குள்ளே நிறைய கிடைக்கும், பெரிய பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டாக்கி ஸ்கில் நம்மளுக்கு வந்து சூப்பரான டி யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் வாலில் வந்து ரெண்டு கடப்பாக்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே மேட் பென்சில் வெட்டி வெட்டைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பென்சில் செராமடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 10x16. டைனிங் ஹாலில் லேப்டாப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்து சின்னதாக ஒரு வியூபிஎஸ் விண்டோஸ் வந்து கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கூட எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் இந்த காம்பினேஷனில் வந்து மாடர்ன் கிச்சனை வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீடோட கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி ஹோண்டர் டேப் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக மசாலா டேப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி ஃபென்ஸில் செராமடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோட டவுன்ஃபால் அமைச்சிருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 11x16. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தட்டம் நிறைய கிடைக்குவாங்க. ரெண்டு சைட் வால்லையும் வந்து ரெண்டு பெருசாக யூபிஎஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் லெஃப்ட் டோர் கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம்பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓசெட் வாஷ் பேஷன் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்து, ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பின்ஸில் வெட்டிவேட் டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட டவுன்ஃபால் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போருக்கு இந்த வீடியோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்ல ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா லெஃப்ட் சைட் கட் பண்ணால் இந்த வீடியோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ரைட் சைட் கட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு லேபி மாதிரி கொடுத்து இந்த வீடியோட ஓப்பன் பால்கனி பொறுக்க நம்மளுக்கு அவுட்டோர் டோர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் சீலிங்காக நம்மளுக்கு இங்கே ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப்லேஸ் ஸ்பாட்லைட்டை நிறைய ஃபிக்ஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்க செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ரெண்டு சைட் வாலில் வந்து பெருசாக ரெண்டு யூபிஎஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்க வாலில் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறக்காக அங்கே வந்து நம்மளுக்கு மூணு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் லெஃப்ட் டோர் கவர் ஒர்க் வந்து எல் டைப்பில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இருக்க வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் வித் உங்களுக்கு வந்து அங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம் தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட் வாஷ் பேஷன் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் மூலம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பின்ஸில் வெட்டிஃபைடைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்து, வாலுக்கு எல்லாமே க்ளோசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வழி வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் டோராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 10x10. இந்த பெட்ரூமில் சின்னதாக ஒரு யூபிஎஸ் டோர்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வந்து மூணு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எடுத்துக்கோன்னா ஏசி ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து லேப் டோர் கபோர்டுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருவாங்க. அட்டாச் கம்பாத்ரூமுக்கு இந்த அட்டாச் கம்பாத்ரூம் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூம் கோலே வந்து நம்ம இந்த வீட ஓப்பன் பால்கனி போறக்கு நம்மளுக்கு இங்கே அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சூப்பரான பால்கனி ஏரியா பார்க்கலாம். இங்கே ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கர் டைப்பில் மேட் பின்ஸில் வெட்டிஃபைடைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்க இந்த வீடியோட அவுட்டர் லேட்ரோ அண்ட் இந்த வீட்டோட பார்த்தீங்கன்னா பர்க்லர் டிசைன் தாங்க. பர்க்லர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம வீடு மட்டுமே நைட் எஃபெக்டில் தனியாக தெரிகிற அளவுக்கு வீட்டை போய் ரொம்ப அருமையாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாலேருந்து மேலே நம்ம டெரஸ் போய் நடந்து பார்க்கலாம். இந்த வீடியோட மேலே டெரஸ் பொறுக்கு இங்கே வந்து சூப்பரான அவுட்டர் லேட்ரு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே லேட்ரு மூலிமா மேலே ஏறி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் வந்து சின்ன பெட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணிக்காய போகிறக்காக லேங்கில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இருக்க கோர்னரில் வந்து சின்னதாக வந்து துவைக்கற்கள் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குட்டிஸ் எல்லாமே வந்து லீவ் டைமில் வந்து ரொம்ப போர் அடிக்குன்னு சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து சூப்பரான பார்க் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வயசானவங்க கூட தாராளமாக வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கில் வந்து வாக்கிங் ஏரியா போகலாங்க. அந்தளவுக்கு இந்த வீட்டை சுற்றி எல்லா ஸ்பெசிலிட்டியும் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிபுரியில் ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மருத்துவ சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பிஏ பிரமாண்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உங்களோட கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.